இவர் 8 மணிக்கு ஜபத்தை முடிச்சிட்டார். 8:05 ஆச்சு, இன்னும் மனைவி கொண்டு வைக்கல. வந்ததும் கோபம் இருக்கு. 7:58 வரணும்னு சொல்லியிருந்தேன், எனமான 8 பூச்சலா அவள்கிட்ட பேசினார். அவ கொஞ்சம் சம்ஸ்கிருதம் எல்லாம் தெரிஞ்சுவோம். இவரை மெதுவா தட்டி அவ பதில் கேட்டா, இத்தனை நாள் என்ன ஜபம் பண்ணி கொண்டிருந்தீர்கள்? காமோ காரிஷித்து மன்னுர காரிஷித்து நமோ நமஹா. காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நாம் பண்ணல. இதை 1000 தரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இத்தனை தரம் சொல்லியிருக்கிறே, அதுக்குள்ளேயா கோபம்? இப்பதானே இந்த கோபம் கோபம்னு சொல்லிட்டு வாண்டான்னு விட்டீர், என்னத்துக்கு இப்ப அதே கோபப்படுறீர்னா? அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா பதில் சொன்னார், நான் இப்போலேருந்து கோபப்பட்டாதான் அடுத்த வருஷ பிராயசித்தம் 1000 தரம் பண்ண முடியும்னார். நான் கோபத்தையே படுறதை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப அடுத்த வருஷம் ஆவணி ஆகட்டும் வரும் இல்லையோ? அதுக்கு காமோ காஷியத்து மன்னுர காஷியத்தை நமோ நமஹா ஜபம் பண்ண முடியோ? அதுக்கு கோபத்தை சேர்த்து வச்சிருந்தா தானே நம்ம பண்ண முடியும்னா? இப்படி இருக்கு நம்முடைய காமமும் குரோதம். ஆக ஒரு விஷயத்துல ஆசைப்படுகிறோம், அந்த ஆசையே கோபமாக மாறுகிறது. இந்த காமத்தையும் கோபத்தையும் ஜெயித்தால் தான் எதுவும் நடைபெறும். இது எதனால ஏற்படுறதுன்னு பார்ப்போம். கண்ணன் என்ன சொல்றார், காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணத்தினால இவை பிறக்கின்றன. ரஜோகுணம்னா என்ன? முக்குணங்கள் நம்மோட இருக்கும். சத்தம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக. நன்னா கேட்டுங்கோ, இதை ஆழ்ந்து புரிஞ்சு நுட்டினா தான் சட்டுன்னு இதை வெட்டி தூக்கி போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சத்தம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாக. பிரகிருதிங்கிறது மூல பிரகிருதி, ரொம்ப பெரிய பிரகிருதி. அதை பொருளாக வைத்து கொண்டுதான் நம்ம சரீரத்தையே பகவான் படைக்கிறார். படைப்பாளியான் எம்பெருமான் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதெல்லாத்தையும் வச்சுன்னு நம்மளை படைக்கிறார் இல்லையோ? இந்த படைப்புக்கு தேவையான மூல காரண பொருள் அதைத்தான் பிரகிருதி பிரகிருத்தின்னு சொல்லுவார். அதோட எப்பவும் சத்தமும் ரஜஸும் தமசும் சேர்ந்தே இருக்கும். இப்ப இந்த புஷ்பம்னால் மனம் கூடியே இருக்கு முல்லியும், அத போல பிரகிருதியோட சத்தம் ரஜஸ் தமஸ் என்கிற மூன்று குணங்கள் கூடியிருக்கும். அது மூலப்பொருள். இப்ப மண்ணுல ஒரு குணம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த மண்ணால பண்ணப்பட்ட பானையில அந்த குணம் இருக்கு முல்லியும். இப்ப ஒரு தங்கத்துல ஒரு குணம் இருக்குன்னு வச்சுங்க, தங்கத்தால பண்ணப்பட்ட நகையில அந்த குணம் இருக்கு முல்லியும். அதே போல மூல பிரகிருத்தியில சத்தமும் ரஜஸும் தமசும் இருந்துடுத்துன்னா அந்த மூல பிரகிருத்தியால பண்ணப்பட்ட நம்ம உடல்ல எப்பவும் அது இருக்கு முல்லியும். காரணத்துல எது இருக்கிறதோ அது பண்ணப்பட்ட காரிய பொருள்ல வந்தே தான் ஆகணும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லலையா? அதே போல மூல பிரகிருத்தியில எந்த குணம் இருக்கிறதோ அது கண்டிப்பா நம்ம உடம்போட ஒட்டின் இருக்கும், அது போகவே போகாது. அப்ப நம்ம உடல்னாலே சத்தம் ரஜஸ் தமஸ் இந்த முக்குணங்களும் இருக்கும். உடலுக்குள்ள யார் இருக்கா? நான் இருக்கேன். ஆத்மாங்கிறது இந்த உடலுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறார் இல்லையோ, இந்த சிறைக்குள்ள அடப்பட்டிருக்கார். இந்த சிறை எதால் ஆக்கப்பட்டிருக்கு? சத்தம் ரஜஸ் தமஸ் விட்டு பிரியாம இருக்கு. அப்ப அதனுடைய தாக்குதல் அந்த ஆத்மா பேர்ல படுமா இல்லையா? அவர் இதுக்குள்ள சிக்கி நிட்டார். அப்ப இதனுடைய எதுவோ அந்த குணம் இவரை தாக்கத்தான் போறது. உடலுடைய குணம் சத்தமும் ரஜஸும் தமஸும். அப்ப ஆத்மா அதால பாதிக்கப்படுகிறார். சத்தம் என்ன பண்ணும், ரஜஸ் என்ன பண்ணும், தமஸ் என்ன பண்ணும்? சத்துவகுணம் வசந்து இருந்ததுன்னா அந்த மூணுமே ஒத்தொத்தருட்டையும் உண்டு. உங்க ஒத்தனை பேரிடத்திலையும் உண்டு, எங்கிட்ட உண்டு, கோட்டானு கோடி மக்களிடத்திலையும் உண்டு. இதுல சத்துவகுணம் எப்போதும் தெளிவான ஞானத்தையும் நேர்மையையும் சத்தியத்தையும் வளர்க்கும். சத்துவகுணம் வளர்ந்ததுனாலே நல்ல விஷயங்களை படிச்சா அதுல புத்தி போகும், பகவானிடத்துல புத்தி போகும், சாத்விகமான விஷயங்கள்ல புத்தி போகும். ஞானம் தெளிவா இருக்கும், நேர்மையா இருக்கும், ஒழுங்கா பேசுவோம், மனசுல எது தோணுகிறதோ அதைத்தான் பேசுவோம், பேசினத்தை பண்ணிடுவோம், யாரையும் ஏமாத்த மாட்டோம். இந்த நேர்மை அத்தனையும் சத்துவகுணத்தினுடைய காரியம். அடுத்தது ரஜோகுணம் இருக்கிறது சொல்லி, ரஜோகுணத்தினாலே ஆசை ஏற்படும், கோபம் ஏற்படும், பற்றுதல் ஏற்படும். எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், ஒரு வஸ்து நல்லா இருக்குன்னு பார்த்த உடனே அதை கண்ட உடனே எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன், அதற்காக முயற்சி பண்றேன், அது யாரானு கொடுக்கலன்னா உதைக்கிறேன், அடிக்கிறேன், கோபப்படுறேன். இது தனி ரஜோகுணத்தினுடைய காரியம். மூணாவது தமோகுணம் இருக்கிறது. தமோகுணம்ங்கிறது அறிவின்மை, மயக்கம், சோம்பல், தூக்கம், இது இத்தனைக்கும் அது காரணம். இந்த மூன்றுமே நம்ம ஒத்தொத்த இடத்துலயுமே இருக்கும் இல்லையோ? தெளிவா சில நாள் இருப்போம், குழம்பினாப்புல கோபமா சில நாள் இருப்போம், அப்படியே மயக்கமா ஒண்ணுமே புரியாத தூக்கமா சில நாள் இருப்போம். அப்ப அன்னன்னைக்கு சத்தகுணம் நிறைய இருந்தது, ரஜோகுணம் நிறைய இருந்தது, தமோகுணம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோ. இதுதான் நமக்கு இருக்கிற காரணம். இதுல நாம முயற்சி என்ன பண்ணணும்னால் ரஜோகுண தமோகுணத்தை ஒழிச்சுட்டு சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும்.
அந்த முயற்சி நாம் பண்றோம். எப்ப இப்படி பண்றோம்னு அப்புறம் பாப்போம். ஆனா இந்த முயற்சி பண்றதுக்குள்ள இந்த தாக்குதல் சும்மா இருக்காது. ஏன்னா நம்ம உடம்போட சத்தமும் ரஜஸும் தமசும் ஒட்டின்னு இருக்கோம். அப்ப நாம எந்த செயல் புரிய போறச்சேவும் இந்த உடம்பு வச்சுன்னு தானே பண்றோம். அப்ப அது ஒன்னும் சாத்திக செயலாயிடும், இல்ல ராஜச செயலாயிடும், இல்ல தாமச செயலாயிடும். இது எங்க கொண்டு போய் விட்டுடும்னால் நேரம் நமக்கு காமக்ரோதங்கள்ல கொண்டு போய் விட்டுடும். ஆக நம்ம கிட்ட இருக்கிற ரஜோகுணம் தான் ஆசையை தூண்டி விடுறது. ஆசைப்பட்டதுனாலதான் கோபம் ஏற்படுகிறது. இந்த காமக்ரோதங்கள் காரணமாகத்தான் திரும்ப திரும்ப பாப செயல்களிலே நான் மூட்டப்படுகிறேன். கேள்வி எங்க ஆரம்பிச்சோம், எனக்கு பிடிக்காட்டா கூட நான் ஏன் பாவம் பண்றேன்னு அர்ஜுனன் கேட்டான். ஒரே காரணம் காமக்ரோதம். காமக்ரோதங்களுக்கு காரணம் ரஜோகுணம். அப்ப இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்ற முல்லையும் நாம எதை களையன்னு பார்த்தோம். பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம், அப்படின்னா காமக்ரோதங்களுக்கு ஆட்படக்கூடாது, அப்படின்னா ரஜோகுணத்தை துறைக்கணும், அப்படின்னா இப்ப அந்த கேள்வியில தான் இருக்கிறோம். இந்த ரஜோகுணத்தை எப்படி தொலைக்க என்கிற சந்தேகம் வரும். ரஜோகுணம் தொலைஞ்சு படுத்துனா காமக்ரோதங்களே இருக்காது. காமக்ரோதங்களே தொலைஞ்சு படுத்துனா அப்ப தப்பி தவறி நான் பாபங்களின் பக்கம் போகவே மாட்டேன் என்றுதான் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். இப்ப நாம கடைசியில வந்து சேர்ந்திருக்கிறது சத்தம் ரஜசு தமசுக்குள்ளே எப்படி ரஜசையும் தமசையும் குறைத்து சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துனுட்டா காமக்ரோதங்கள் நம்மை தீண்டாது. இது அடுத்த ஸ்லோகத்துல கண்ணனே தெரிவிக்கிறார். இது அப்பப்ப தொடக்கிறாப்புல இருக்கும் அர்ஜுனா, தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து மூடிநுடும் ஆத்மாவை. இதுதான் மூடல். தூமேன ஆவிருத்தோ வன்ஹிஹி யதா யதாதர்ஷோ மலேனச்ச. அதே போல உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பா ததா தேனேதம் ஆவிருத்தம். இது எப்படி இந்த அஜ்ஞான இவனை மூடின்றது தெரியுமோ, இந்த காமக்ரோதங்கள் அவித்யை இதெல்லாம் ஒரு ஆத்மாவை மறைச்சுடுறது. அவனுடைய இயற்கை ஞானம் வெளியில போகாத அளவுக்கு மறைக்கிறது. சூரியன் பிரகாசமா இருக்கார், ஆனா மேகமூட்டம் வந்து மூடித்துன்னா சூரியனுடைய பிரகாசமே தெரியாது இல்லையோ. இந்த மேகம் விலகினாத்தானே சூரியனுடைய ஒளி தெரியும். சூரியனாட்டம் ஆத்மா, சூரியனுடைய ஒளியை போல அவருடைய ஞானம். அந்த ஞானம் நல்ல வழியிலே தான் போகும். ஆனால் அவித்யை காமக்ரோதம்ங்கிற மேகம் வந்து மறைக்கிறது. மறைச்சுடுத்துன்னு அந்த ஆத்மாவனுடைய ஒளி வெளியில போக மாட்டேங்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மேக நகரணம். மேக நகரணம்னு இங்கேருந்து குச்சியை விட்டு நகர்த்தினா நகருமா? இங்கேருந்து மேகத்தை நகர்த்த முடியாது. அப்ப மேகத்தின் இடத்துல பிரார்த்திக்கலாம். அதுதான் மறைக்கிறது. அதையே நகருன்னு நகருமோ? யார் திருடனோ அவங்காலேயே போய் விழ முடியும்? விழுந்தா நடக்காது. அப்ப அந்த மேகத்தை நகர்த்தணும்னு பகவான் இடத்துல பிரார்த்திச்சுக்க வேண்டியதான். மேகமாட்டம் இருக்கிறது விலகி படுத்தினால் அப்ப ஆத்மாவனுடைய ஒளி வழியே பிரவகிக்கும். இது எப்படி மூடுறது தெரியுமா அர்ஜுனா? தூமேன ஆவிருத்தோ வன்கிகி. ஒரு நெருப்பு இருக்கிறதே அது புகையால் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆத்மாவை தித்தனி மூடி நுடுறது. யதாதர்ஷோ மலேனச்ச. அடுத்து சொன்னார், எப்படி ஒரு கண்ணாடி அழுக்கால மூடப்பட்டிருக்கோ அதே போல ஆத்மாவை இது மூடி விடுறது. அழுக்கு வந்து கண்ணாடியில மூடிக்கும், நல்லா தொடைப்போம். தொடச்சு முடிச்சுட்டு 10 நிமிஷத்துல திரும்ப அழுக்கு வந்து மூடிடும். அதே போலத்தான் நாம போக்கிட்டோம்ங்கிற திருப்தி பட்டுக்கிறதுக்குள்ளே திரும்ப அதே அந்த அழுக்கு வந்து மூடி நுடுறது இல்லையோ. மூணா சொன்னார், உல்பேன ஆவிருதோ கர்ப்பா. ஒரு கர்ப்பம் இருக்குன்னா அதுக்கு வெளியில பனிக்குடத்தால மூடப்பட்டிருக்கோ இல்லையோ. உல்பம் தோல்பை, அது கர்ப்பத்தை மூடி கொண்டிருக்கிறது. இந்த மூணு திருஷ்டாந்தம், மூணு எடுத்துக்காட்ட கண்ணு சொல்றார். நாம் எப்படி காமக்ரோதங்களாலும் அவித்யாலும் மூடப்பட்டிருக்கோங்கிறதுக்கு மூணு எடுத்துக்காட்டு. எதுக்கு மூணா சொல்றார்? ஒன்னா சொல்லியிருந்தா போறாதானா? நெருப்பையும் புகையையும் சொல்றதுக்கு காரணம், எப்பவுமே நெருப்பும் புகையும் விட்டே பிரியாது. அதை போல எண்ணையும் விட்டுட்டு சத்தம் ரஜஸ்தமசும் காமக்ரோதமும் பிரியவே பிரியாது. அதுக்காக அந்த எடுத்துக்காட்ட சொன்னார். அடுத்தது, ஏன் கண்ணாடி அழுக்கு மூடுறத சொன்னார்னா, அழிக்க அழிக்க தொடக்க தொடக்க திரும்ப வந்து மூடிக்கிறது இல்லையோ. அதே போலதான் இது இத்தனையும் தொடக்க தொடக்க திரும்ப வந்து மூடிக்கும் இல்லையோ. அதனால ரெண்டாவது எடுத்துக்காட்டு சொன்னார். மூணாவது, கர்ப்பம் உல்பத்தால மூடப்பட்டிருக்கிறதுன்னு எதுக்கு தெரியுமா சொன்னார்? அந்த கர்ப்பம் தானா வெளியில வர முடியாது. அந்த பனிக்கொடம் உடைந்து கர்ப்பம் வெளியே வரும் பொழுதை தெய்வம் தான் முடிவு பண்ணணும். அது இந்த அம்மாவுக்கும் தெரியாது, பாட்டிக்கும் தெரியாது, வைத்தியருக்கும் தெரியாது. அதே போல நாம இதால மூடப்பட்டிருக்கோம்னால் இது என் முயற்சியால மட்டும் உடச்சின்னு வந்துட முடியாது, கண்ணனுடைய அருள் இருந்தா தான் வர முடியும். அப்படின்னு புரியறதுக்காகத்தான் மூன்றாவது எடுத்துக்காட்ட சொன்னார். தூமேன ஆவிருத்தோ வன்கிகி யதாதர்ஷோ மலேனச்ச உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பா ததா தேனேதம் ஆவிருத்தம். இப்படித்தான் அர்ஜுனா இது நன்றா மூடிக்கொண்டிருக்கும். அர்ஜுனன் அடுத்து கேட்டார், இது என்னை எங்க பிடிச்சுன்னு ஆட்டுறதுன்னா?
நீ சத்துவகுணம்னு சொன்னே, ரஜோகுண தமோகுணம்னு சொன்னே, இந்த ரஜோகுணம் எங்கிட்ட எங்க இருக்கு அதை இப்ப காட்டு. உடனே என் காண்டீபத்தை வச்சுன்னு ஒரே அடியா அடிச்சுடுறேன், அதை வெளியில் அனுப்பிச்சுடலாமான்னா கண்டுபிடிக்க முடியாது அர்ஜுனா. அது மாயா யுத்தம் பண்ணும், உங்ககிட்ட முன்னாடி வரவே வராது, அது உனக்குள்ளேயே தான் இருக்கு. சத்தமும் ரஜஸும் தமசும் உன் உடம்போடே தான் ஒட்டின் இருக்கும். ஆனா அது எப்படி தெரியுமா உன்னை பாதிக்கிறது? ரொம்ப ஆச்சரியமா கண்ணன் சொல்றார், இந்திரியாணி மனஹா புத்திஹி அஸ்ய அதிஷ்டான முச்சியதே. இந்திரியங்களும் மனசும் புத்தியும் இதுகளுக்கு இருப்பிடம். நம்முடைய புலன்கள், நம்முடைய மனசு, நம்முடைய புத்தி, இந்த மூணு இடத்தையும் வந்து அதை ஆக்கிரமிச்சுடுமா? ஆக்கிரமிச்சுட்டு நம்ம புலன்களால நல்லதை பார்க்க போறச்சே தடுக்கும், மனசால நல்லதை நினைக்க போறச்சே தடுக்கும், புத்தியால உறுதியா நல்லது பக்கம் போறச்சே தடுக்கும். அப்ப இந்திரியங்கள் மனசு புத்தி இந்த மூணையும் அதை ஆக்கிரமிச்சிடும். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் நல்லத்தான் வாழ்ந்துருந்தா, திடீர்னு ஒரு தீவிரவாதி துப்பாக்கியோட உள்ள வந்துடுவார். அப்புறம் என்ன நடக்கும்? நாடகத்தெல்லாம் பார்த்துருக்க முடியும். அவர் நம்ம முதுகல துப்பாக்கி வச்சுட்டு இருப்பார். நம்ம யாரானு வந்து இங்க யாரான் இருக்காளன்னு இல்லே, சாவி கொடுத்த பொம்மையாட நாம சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் எடுத்தீங்க நிலைமை. எங்கிட்ட இருக்கிற புலன்கள், மனசு, புத்தி, இது இத்தனையிலையும் இந்த குணங்கள் வந்து உட்கார்ந்துடுது, இது இத்தனையிலையும் கர்ம காமக்ரோதங்கள் வந்து உட்கார்ந்துடும், அவித்திய வந்து உட்கார்ந்து கொண்டு நான் என்ன பண்றேன்னே தெரியாத பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஆக இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. இப்போ ஒரு கோடு போட்டாப்புல ஒன்று சொல்றேன், அதை நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. அதை தெரிஞ்சுனுட்டா நாம எந்த வழி போறோம்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு காரியம் நான் பண்றேன்னு இல்லையோ, அது எப்படி பண்றேன்னா, ஆத்மா இங்க இருக்கார், மனசு இங்க இருக்கு, புலன்கள் இங்க இருக்கு, புலன்களால் அனுபவிக்கப்படும் விஷயங்கள் இங்க இருக்கு. நாலு இருக்கு இப்போ: ஆத்மா, மனது, புலன்கள், விஷயம். விஷயம்னு சொன்னது சங்கீதம்னு வச்சுங்கோ, நாட்டியம்னு வச்சுங்கோ, சக்கர பொங்கல்னு வச்சுங்கோ, எதவனா வச்சுங்கோ. நாம் புலன்களால் அனுபவிப்பது அத்தனையும் விஷயம்தான். அது புஷ்பமாலையா இருக்கட்டும், நாட்டியமா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், எதுவனா இருக்கட்டும். இதை எது கொண்டு பார்க்கிறோம்? சங்கீதத்தை காது கொண்டு கேட்போம், நாட்டியத்தை கண்ணால பார்க்கிறோம், சக்கர பொங்கலை வாயால் ருசிக்கிறோம், புஷ்பத்தை மூக்கால முகர்றோம், சந்தனத்தை பூசிந்து ஆனந்தப்படுறோம். ஆக இது இத்தனை விஷயங்களுக்கும் புலன்கள் தேவைப்படுறது இல்லையோ. இந்த ஒன்னொன்னையும் நான் அனுபவிக்க வேணும் என்னால் அப்ப புலன்கள் தேவை. இது ரெண்டாவது வச்சுங்க, அனுபவிக்கப்படும் பொருள்கள், அனுபவிக்க உபயோகமா இருக்கும் கருவிகளான புலன்கள். ஆனா அந்த புலனை நான் நடத்தணும்னா நான் நினைக்கணும் இல்லையோ. மனசால நினைச்சா தான் கண்ணு பார்க்கும், மனசால நினைச்சா தான் காது கேட்கும். இப்ப நான் மனசால கண்ணை மூடிக்கணும்னு நினைச்சேன்னா கண்ணை மூடி நிடுவேன், பார்க்க மாட்டேன். இப்ப காதால வேண்டான்னா நான் மூடி நுடலாம், காது கேட்காது. அப்ப மனசு நினைச்சா தான் புலன்கள் எந்த செயலையும் ஈடுபடும். அப்ப புலன்களுக்கு முன்னாடி மனசு, மனசு மனசால நினைக்கிறதுனால கண்ணு நாட்டியத்தை பார்க்கறது. அப்ப பார்க்கப்படும் பொருள்கள் கடைசி, பார்க்க பயன்படும் கருவியான புலன்கள் அடுத்து, அதை பார்க்கும்படி தூண்டும் மனசு அடுத்து. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த மனதா இருக்கட்டும், புலன்களா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே அறிவற்ற அச்சித்து. நாம கீழே இருந்து அச்சித்து சித்து ஈஸ்வரன் பார்த்துன்னு வர முடியோ, இந்த மொத்தம் அச்சித்து. நம்ம மனதுக்கும் அறிவு கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மூளைக்கு அறிவு கிடையாதுன்னு கீழே ஒரு நாள் சொன்னேன். மனதுக்கும் அறிவு கிடையாது, கண்ணுக்கும் அறிவு கிடையாது, பொருட்களுக்கும் அறிவு கிடையாது. இப்ப அறிவு யார் இடத்துல உண்டுன்னா, ஆத்மாவாகிற நான் இடத்துலதான் உண்டு. அவர் தான் முதல்ல இருக்கார். ஆத்மாவிடத்துல அறிவு இருக்கும், அடுத்து அந்த அறிவு மனசுக்கு போகும். ஆத்மாவிடத்திலேயே அந்த அறிவு மனசுக்கு ஓடும். நீங்களாம் அப்பப்ப இந்த வம்பு தும்பு வர சொல்லி, காவேரி ஜலம் வரமாட்டேங்கிறது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அது ஏன் வரமாட்டேங்கிறதுன்னா, அங்கங்க பாலம் கட்டி வச்சுடுறோம், அணை கட்டி வச்சுடுறோம். இந்த அணை கட்டலாமா வேண்டாமா, உசத்தலாமா வேண்டாமா, அது கதவை திறந்து விடலாமா வேண்டாமா, அந்த பக்கம் ஜலம் இருக்கா இல்லையா, திறந்து விட்டா எந்த பக்கம் ஓடும், நீங்க எடுத்து போயிடலாம், நீங்க எடுத்து போயிடலாம், 1000 வம்பு. இதெல்லாம் எங்கிருந்து எது ஓடி வருது பாருங்க, எங்கிருந்தோ ஜலம் உற்பத்தி ஆறுது. காவேரி எங்க உற்பத்தி ஆறுது? குடகு மலை பக்கம் தாண்டி போனா சஹ்யாத்ரியிலேருந்து காவேரி உற்பத்தி ஆறுது. அங்கிருந்து உற்பத்தி ஆன காவேரி வரிசையா மைசூரை தாண்டி ஓடுகிறது, நம்ம தமிழகத்தை நோக்கி ஓடி வருது. ஆங்காங்க அணை கட்டி தேக்கி வச்சிருக்கா, அந்த அணையில இருக்கிற கதவை தூக்கணும், கதவை தூக்கிட்டா காவேரியிலேருந்து ஜலம் ஓடி வரும், இன்னொரு அணைக்கு போய் சேரும். அங்க வந்து 4 பாசனத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்காக வெவ்வேறு இடத்துல வாய்க்கால் வெட்டி வச்சிருப்பா. அந்தந்த வாய்க்கால இருக்கிற கதவை தூக்கினோம்னா அந்தந்த ஊருக்கு ஜலம் போகும். ஓ இப்ப மேட்டூர் தேங்கி போச்சு, இன்னைக்கு திறந்து விடுறா, இனிமே தஞ்சாவூருக்கு குறுவைக்கு பாசனத்துக்கு நீர் கிடைக்கும்ங்கிறான் இல்லையோ. அது எப்படி சுவாமி, இவர் சொன்னபடிக்கெல்லாம் அங்கங்க ஜலம் போகுமான்னா கதவு வச்சிருக்கான். அதை போல அந்தந்த கதவை தூக்கி விட்டுட்டா ஜலம் போயிட்டே இருக்கும். ஆக காவிரியில் இருக்கிற நீர் ஒரு இடத்துல இருந்து பிரவகித்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வாய்க்கால் வழியா போய் அங்கிருந்து பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு ஓடுறதோ இல்லையோ.
அதே போல ஆத்மாவிடத்தில் இருக்கும் அறிவு, இந்த அறிவுங்கிற தண்ணீர் எங்கெங்க ஓட போறது பாருங்க, ஆத்மாவிடத்துல ஞானம் இருக்கும், அது மொத்தம் அங்கேருந்து கிளம்பி மனசுக்கு வந்து சேரும். ஆத்மாவிடத்துல இருக்கிற அறிவு மனதுக்கு வரும். மனசுல அஞ்சு கதவு இருக்கு. எதுக்குன்னா பார்க்கறதுக்கு வேண்டிய ஞானம் வேற. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா. அத்தனை அறிவியல் பூர்வமா வேதங்களும் உபனிஷத்துக்களும் சொல்லுகின்றன. பார்க்கறதுக்கு வேண்டிய அறிவு வேற, கேட்கறதுக்கு வேண்டிய அறிவு வேற, நுகர்றதுக்கு வேண்டிய அறிவு வேற, தொடரத்துக்கு வேண்டிய அறிவு வேற, சுவைக்கிறதுக்கு வேண்டிய அறிவு வேற. இப்ப நாக்க வைத்துக்கொண்டு உங்களால மனம் என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த நாக்கு எடுத்துங்கோ, நல்ல மல்லி மாலையை நாக்கு பக்கத்துல வச்சு வச்சு பாருங்கோ, இது மல்லி மாலைன்னு சொல்லும்? நிச்சயம் சொல்லாது. அது மூக்கு பக்கத்துல வச்சா தான் மல்லி மாலைன்னு சொல்லுமே தவிர நாக்கு பக்கத்துல வச்சா சொல்லாது. அதே இப்ப நான் தொடரேன், இந்த தொடு உணர்ச்சி தோலுக்குத்தான் உண்டே தவிர தொடு உணர்ச்சி மற்ற புலன்களுக்கு கிடையாது. அப்ப அதனால தொடர அறிவு வேற, சுவைக்கிற அறிவு வேற, நுகர்ற அறிவு வேற, பார்க்கிற அறிவு வேற, கேட்கிற அறிவு வேற. இந்த காதை கொண்டு போய் நாட்டிய கச்சேரி முன்னாடி வச்சா பாக்குமா? சத்தத்தை வேணா கேட்குமே தவிர அதுக்கு பார்க்கற சக்தி கிடையாது. அப்ப ஒரு புலனுக்கு ஒரு சக்தி தான் உண்டு, அந்தந்த சக்திக்கு தேவையான அறிவும் வேறு. அப்ப ஐந்து புலன்களுக்கு வேண்டிய அறிவு தனித்தனியா பிரிக்கப்படணும். மொழியும் அதைத்தான் மனசுங்கிற பெரிய அணை பண்ணும். மனசுங்கிட்ட இப்ப அறிவு வந்துருச்சு, அந்த மனசு அதை அஞ்சா பிரிக்கிறது. கேட்கறதுக்கு வேண்டிய அறிவு, பார்க்கறதுக்கு வேண்டிய அறிவு, தொடரத்துக்கு வேண்டிய அறிவு, சுவைக்கிறதுக்கு வேண்டிய அறிவு, முகர்றதுக்கு வேண்டிய அறிவு அப்படின்னு பிரிச்சோம். பிரிச்சுட்டு அந்தந்த அறிவை அந்தந்த புலனுக்கு அனுப்பிச்சு வச்சிடும். இது வாய்க்கால் பிரிச்சு விடுறாப்புல இருப்போம். ரொம்ப சுலபமான விஷயம்தான். கொஞ்சம் ஆசையோட புரிஞ்சுனுட்டோம்னா எல்லாமே புரிஞ்சு போகும். அதனால வாய்க்கால் பிரிக்கலாப்புல மனசுல இருந்து அஞ்சு கதவு போட்டு வச்சிருந்தா பிரிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரே ஓடதான் ஓடி வந்தது, வேகமா ஆத்மாவிடத்திலேருந்து அறிவு வந்தது, அது மனசுல வந்து தேங்கி அஞ்சா பிரிஞ்சது. அஞ்சு புலன்களுக்கும் போடும். கண்ணுக்கு வேண்டியது கண்ணுக்கு வந்துடும், காதுக்கு வேண்டியது காதுக்கு போடும், அங்கங்க போடும். அப்புறம் அததுலேருந்து அறிவு வெளியே புறப்பட்டு கண்ணினிடத்திலிருந்து அதோ அந்த கண்ணாடியை போய் தொடும், காதினிடத்திலிருந்து ஒலி இருக்கிற இடத்துக்கு போகும், கையினிடத்திலிருந்து தொட வேண்டியதுக்கு போகும், மூக்கினிடத்திலிருந்து முகர வேண்டியதுக்கு போகும், நாக்கினிடத்திலிருந்து சுவைக்க வேண்டியதுக்கு போகும். அப்ப அந்தந்த அறிவு பொருளை போய் தொடும். இப்ப இந்த அறிவு தான் மொத்த இடத்திலையும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. ஆத்மாவிடத்திலேருந்து பிரயாணப்பட்டு மனசுக்கு வந்து, மனசிடத்திலேருந்து பிரயாணப்பட்டு புலன்களுக்கு போய், புலன்களிடத்திலேருந்து பிரயாணப்பட்டு பொருட்களுக்கு போயிடும். இந்த பொருள் இப்ப நான் நேரம் இந்த குழந்தையை பாக்குறேன்னு வச்சுங்க, என் கண்ணிலேருந்து ஞானம் போறதுங்கிற மூலியோ இந்த ஞானம் நான்கிற ஆத்மாவிடத்திலிருந்து புறப்படும். அது புறப்பட்டு மனசுக்கு போய், மனசுலேருந்து என் கண்ணுக்கு வந்து, கண்ணிலேருந்து இந்த பிள்ளைகிட்ட போய் படும். பட்ட உடனே இவன் உருவம் இத்தனை எனக்கு பதிஞ்சு அந்த கண்ணு திரும்ப செய்திய மனசுக்கு அனுப்பும். மனசு திரும்ப செய்தி ஆத்மாவுக்கு அனுப்பிச்சு, ஓ இவன் தான் இந்த பிள்ளை அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். இது வெறும் கண்ணால மட்டும் தெரிஞ்சுவிட முடியாது, மனசால மட்டும் தெரிஞ்சுவிட முடியாது. ஆத்மாவிடத்திலேருந்து மொத்த பேரும் ஒத்துழைக்கணும். அப்பதான் எப்பவுமே புரியும். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க பல பேர் என்னை பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப உங்க கண்ணு நடத்திலேருந்து ஞானம் என் பேர்ல பட்டுண்டே இருக்கும் இல்லையோ, ஆனால் உங்க காதடத்துல கேட்டுண்டே இருக்கும் இல்லையோ. இப்ப நான் சொல்றது கேட்டுண்டேதான் இருப்பேன். உங்க காதடத்திலேருந்து ஞானம் என்னை வந்து தொட்டுண்டேதான் இருக்கு, சொல்லு கேட்டுண்டே இருக்கு. சட்டுன்னு யாரான்னு ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் அப்படியே தெரியும். ஆறான் ஒருத்தர் இங்க இருக்கிற வாழ்லே ஒரு தட்டு தட்டி, சுவாமி இப்ப அஞ்சு நிமிஷமா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, சொல்றேன்னு ஒரு சொல்றேன்னா தெரியலேன்னு அர்த்தம். தெரியலன்னா என்ன? அவர் காது இங்கேயே தான் இருந்தது, நன்னா அவர் கண் இங்கேயே தான் இருந்தது, ஆனா தெரியலையேன்னா மனசு ஒத்துழைக்கலேன்னு அர்த்தம். மனசுலேருந்து பிரிச்சு விட்டாதான் அது தெரியுமே தவிர, இல்லைன்னு நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கலாம், ஆனாலும் நான் சொல்றது உங்களுக்கு கேட்காது, எதுன்னே தெரியாது. பல பேரை போய் சட்டுன்னு மணி என்னன்னு கேட்போம், இதோ பார்த்து சொல்றேன் அப்படின்னு உடனே கடிகாரத்தை பார்ப்பேன். இத்தனை அதுதானே தொடச்சிருந்தீர், பார்க்கவே இல்லையா, இதை தொடச்சிருந்தே இருந்திருப்பா, மணி என்னன்னு கேட்டா திரும்பி பார்த்து சொல்லுவா. இப்ப திணை தொடச்சிருந்தீர், என்ன தொடச்சிருந்தேன், நான் மனசு அதில் செலுத்தி தொலைக்கலையோ இல்லையோ. அப்ப மனசு செலுத்தினாத்தான் விஷயத்தை பார்க்க முடியும். சரி, மனசு இங்க இருக்குன்னே வச்சுப்போமே, மனசெல்லாம் நான் சொல்றதை கேட்கணும்னு தான் இருக்கு, ஆனா காதை பஞ்ச வச்சு அடைச்சு விடுங்க, நிச்சயமா காதல விழாது. அப்ப மனசு இங்க இருந்துட்டாலும் கேட்க முடியாது, காது திறந்திருக்கணும், காதும் திறந்திருக்கணும், மனசும் திறந்திருக்கணும். அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்க ஆத்மாவை போய் கிட்டும், நீங்கள்ங்கிற ஆத்மாவை சென்று அடையும். அப்ப ஞானம் எவ்வளவழகா பிரயாணப்படுறது பாருங்க. ஆத்மாவிடத்திலேருந்து மனசுக்கு போய், மனசிடத்திலேருந்து புலன்களுக்கு போய், புலன்களிடத்திலேருந்து பொருட்களுக்கு போய், இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நாம ஒன்னொன்னையுமே தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஒண்ணும் குழப்பம் இல்லையே, சரியா எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ. இது இத்தனையும் நன்னா இருந்தாலும் இதுக்கு மேல ஒரே ஒரு சின்ன குற்றம் இருக்கு.
என் ஆத்மாவிடத்திலே ஞானம் பரப்பிட்டது, மனசுக்கும் போச்சு, கண்ணுக்கும் போச்சு, பொருளுக்கும் போச்சு. ஆனால் இது தவிர இன்னொன்னு இருக்கு, இதெல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சதுக்காக பொருள் கண்ணில் போட்டுவிடாது. இங்க இருக்கிற விளக்கத்தனை அணைஞ்சுப்படுத்துனா, அது அணைஞ்சு விடுத்துனா என் ஆத்மாவனுடைய அறிவு மனசுக்கு போனாலும், மனசுல இருந்து கண்ணுக்கு போனாலும், கண்ணுல இருந்து பொருளுக்கு போனாலும் விஷயம் தெரியாது. ஏன்னா விளக்கில்லையோ இல்லையோ, வெளிச்சம் இருந்தா தான் இத்தனையே நாளை தெரிஞ்சுக்க முடியும். ஆக சில சில கருவிகள் இருக்க வேண்டும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். யோகிகள்லாம் என்ன தெரியுமா பண்றா, அவள்லாம் ஏதோ சித்த புருஷர்கள் யோகிகள்னு சொல்றமே, அவர்களுக்கு வெளி உதவிகள் இல்லாமல் தெரிஞ்சுக்கிற சக்தி வந்துடுறது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆத்மாட்ட அறிவு இருக்கு, எங்கிட்ட மனசு இருக்கு, கண் இருக்கு, பொருள் இருக்கு, இதுக்கு எதுக்கு என்னை தவிர்த்த மற்றொரு உதவியை நான் நாட வேண்டும். இதுதான் யோகிகளுடைய எண்ணம். அதுல விடாத பயிற்சி பண்ணி 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 அவளுக்கு பக்கத்துல வெளிச்சமே இல்லாட்டா கூட தெரிய ஆரம்பிச்சுடுறது. எது இல்லாட்டாலும் விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடுறா. ஆகையாலே நம்முடைய ஞானம் எப்படி பிரயாணப்படுறதுங்கிறத பார்த்து நடுங்கோ. ஆத்மா, மனசு, புலன்கள், பொருட்கள், இப்ப எங்க ஆபத்து வருதுன்னு பார்ப்போம். இது நன்னத்தானே சுவாமி இருக்கு, நாங்களும் கேட்டுதான் இருக்கோம், நீரும் சொல்லிட்டுதான் இருக்கு, ஆனா மனசுல படலைங்கிறது வேற. இருந்தாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்கீர், கேட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம் இல்லையோ. பின் இதுல எங்க வம்பு வரும்னால், இந்த மனசுன்னு நடுவுல ஒரு தத்துவம் பார்த்தோம், அந்த மனசுல எப்பவும் சத்தமும் ரஜஸும் தமசும் உட்காண்டுக்கும். ஏன்னா மனதுங்கிறது பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டது, உடலோட ஒண்ணு தானே மனசு. இப்போ அப்ப அந்த மனசுலயும் சத்தம் ரஜஸ் தமசு எப்பவும் உட்காண்டு இருக்கும் இல்லையோ. இந்த மனசு சத்வகுணத்தோட மட்டும் இருந்துடுத்துன்னா, அப்ப அறிவு பிரயாணப்படும் போது மனசுல இருக்கிற சத்வகுணத்தை எடுத்துட்டு கண்ணுக்கு போகும், சத்வகுணத்தை எடுத்துட்டு காதுக்கு போகும், சத்வகுணத்தை எடுத்துட்டு மூக்குக்கு போகும். ஆனா இதுல அடைப்பு அதிகமா இருந்தா, அடைப்பு இருந்துடுத்துன்னா அந்த அழுக்கு எடுத்துட்டு தானே போகும். இப்போ ஒரு குழாய ரொம்ப நாளா நம்ம வீட்டுல தரக்கலைன்னு வச்சுங்க, அது ஒரு துருப்பிடிச்சிட்டு முதல் தரம் தரக்கரைச்சே சகப்பு ஜலமாக கொட்டும், பார்த்துருக்கீடும் இல்லையோ. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணீரை ஓட விட்டா தான் வெள்ள ஜலமே வரும். அப்ப எது உள்ளுக்குள்ள அடைச்சின்னு இருக்கோ அதைத்தான் வருகிற தண்ணீர் பற்றி கொண்டு வரும். அதே போல மனசுல இப்ப சத்வகுணம் அதிகமா இருந்ததுன்னா, ஆத்மாவிடத்திலே அந்த அறிவு பிரயாணப்பட்டு வரச்சே மனசுல இருக்கிற சத்வகுணத்தோட அது ஒட்டிக்கும், ஒட்டினுட்டு கண்ணுங்கிட்ட போகும். அப்ப கண்ணு நல்ல பொருட்களையா பார்க்கும். அதே அந்த நடுவில் இருக்கிற மனசுல ரஜோகுணம் அதிகமா இருந்துன்னு வச்சுங்க, அப்ப இந்த அறிவு ரஜோகுணத்தை எடுத்துக்கும், ரஜோகுணத்தோட கூடிய அறிவு கண்ணுக்கு போகும், அப்ப ஆசையோட கண்டத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும். அதே மனசுல தமோகுணம் அதிகமா இருந்துன்னு வச்சுங்க, அப்ப ஆத்மாட்டேந்து வர்ற அறிவு தமோகுணத்தை பற்றி கொள்ளும், அதோட கண்ணுக்கு போகும், பார்க்கச்சே மயக்கமா தூக்கம் ஆப்பில் இருக்கும், பார்க்கவே தோணாது. அப்ப உள்ளுக்குள்ள மனசுல சத்வமோ ரஜஸோ தமசோ எது ஆட்சி செலுத்துகிறதோ அதை பொறுத்து தான் ஆத்மாவின் ஞானம் அதை பற்றி கொள்ளும். இப்ப நாம சாதாரணமா வண்டி ஓட்டின்னு போறோம், அதுக்கு எரிபொருள் போடுறோம் இல்லையோ, டீசல் போடுறோம், பெட்ரோல் போடுறோம், ஏதோ ஒன்று போடுறோம், அதெல்லாம் ஒழுங்கா உள்ளுக்குள்ள ஓடணும் இல்லையோ. அதுக்குன்னு இருக்கிற யந்திரம் சில சமயம் அடைச்சு நடும், நீங்க பாத்திருக்கீங்களா, வழியில சில பேர் வண்டி நின்று போடும், அதை கயட்டி தொடச்சுட்டே இருப்பா, ஏன் சுவாமி தொடச்சிருக்கிறேன், எல்லா ஓட்டையும் அடிச்சு நடுத்து, ஆனாலும் இது போறதெல்லாம் ஒழுங்கா போக மாட்டேங்கிறதுன்னா, இந்த மனசை அப்பப்போ தொடக்கணும். ஏன்னா இல்லைன்னா இந்த எரிபொருள் ஒழுங்கா ஓடாது, அறிவுங்கிறது மனசு வழியா ஒழுங்கா ஓடணும், அதுதான் ஒரு ஓட்டை. அதுல வந்து இந்த ரஜோகுண தமோகுணம்ங்கிற அழுக்கு அடைச்சு நடும், அப்பப்ப தட்டணும். இந்த அழுக்கை தட்டி தட்டி வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல சத்வகுணத்தோட இந்த ஞானம் போயிட்டு வரும். அதனால இப்போ எப்படி நமக்கு தப்பு நடக்கிறதுன்னு பார்த்து நடுங்கோ. சத்வம் ரஜசு தமசு எப்போதும் உடலை விட்டு பிரியாது, அவை மனதோட இருக்கிறது, அந்த மனசு வழியாத்தான் அறிவு போறது, அந்த அறிவு போறச்சே அந்த அழுக்கை பற்றி நடுறது. இப்ப சட்டுன்னு வாசல்ல ஒரு லாரி நிறைய ஒரு பூக்கூட போறதுன்னு வச்சுங்க, அப்ப இந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த வாசனை வரும் இல்லையோ. இப்ப வாசல்ல எங்கேயோ ஒரு வண்டி ஒரு மைலுக்கு அனட போனா கூட அந்த காற்று அதை எடுத்துன்னு வந்து நம்ம மூக்கு கொடுத்துரும். அதே வேற ஏதோ ஒரு வண்டி போறதுன்னு வச்சுங்க, எந்த துர்நாற்றமோ அந்த வண்டி போறதுன்னு வச்சுங்க, அது மட்டும் சட்டுன்னு தெரிஞ்சிடும். புஷ்ப வண்டி வாசனை வருதோ இல்லையோ, இந்த கண்ட வண்டி போச்சுன்னா அதுலேருந்து நேரம் அந்த காற்று அந்த துர்நாற்றத்தை கொண்டு நன்னா தெரிஞ்சிடும், மூக்க புத்திக்கிற அளவுக்கு நமக்கு ஆயிடும். சுவாமி காற்றுக்கு நாற்றத்துக்கு என்ன சம்பந்தம், எங்கேயோ ஒரு வண்டி போயிட்டு இருந்தா அது எப்படி எங்கிட்ட வந்து நாடுறதுன்னா, காத்து வீசிண்டே இருக்கிறச்சே இந்த வண்டியின் மூலம் வரச்சே அந்த நாற்றத்தை எங்கிட்ட கொண்டு வர்றது இல்லையோ. அதே போல ஆத்மாவனுடைய அறிவு பிரயாணப்பட்டுட்டே இருக்கிறச்சே குறுக்க மனசுல சத்தகுணம் இருந்தது மல்லிகை பூவாட்டம் வாசனை, அதை எடுத்துன்னு போகும். ரஜோகுணம் இருந்தது கண்ட நாற்றம், அதை எடுத்துன்னு போகும். தமோகுணம் இருந்தது அழுகின நாற்றம், அதை எடுத்து கொண்டு போகும். அப்ப இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, மனசில் சத்தகுணத்தை வளர்த்துட்டு ரஜஸையும் தமசையும் குறைச்சுடணும். இதுதான் ஒரே வழி. இது குறைய குறைய அப்ப ஆத்மாவனுடைய ஞானம் சத்
சாத்விகமான ஞானம் ஆயிடும். அப்ப நல்லதே கண்ணில் படும், நல்லதே காதுல கேட்கும், நல்லதையே தொடுவோம், நல்லதையே ருச்சிப்போம், எல்லாம் நல்ல வழி போயிடும். அதனால மனசில் இருக்கிற ரஜஸையும் தமசையும் குறைக்க வேணும். இது இருந்தா தான் நம்ம ஞானத்தையோ புலன்களையோ கட்டுப்படுத்தவே முடியும். இது இந்த ஞானம் அந்த புலன்களுக்கு போறது இல்லையோ அது படுத்துற பாடு தாங்காது. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவரே இல்லை. இந்த மனசு ஒரு மாதிரி நம்மளை பிடிச்சி இழுக்கும், புலன்கள் ஒரு மாதிரி நம்மளை பிடிச்சி இழுக்கும். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், வன்பரங்கள் எடுத்து ஐவர் திசை திசை வலி தெத்துகின்றனர், முன் பரவ கடந்த அமுதங்கொண்ட மூர்த்தியோ என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். வன்பரங்கள் எடுத்து ஐவர் திசை திசை வலி தெத்துகின்றனர், அஞ்சு திருடன் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்தான். ஆழ்வார் நல்ல கதை ஒன்று சொல்றார், அஞ்சு பேர் திருட வந்தானா, ராத்திரி முழுக்க 2 மணி நாழி ரொம்ப நிதானமா திருடினான். நம்ம விருந்தாளியை கூட்டிருக்கா போல ஒன்னொன்னா அழகா எடுத்து வச்சு மூட்டை கட்டின்னு புறப்பு போயிட்டான். எல்லாமே போயிடுச்சு. மறுநாள் காத்தால முதலாளி உட்காந்து ஒவ்வொன்னா அழுதுட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து துக்கம் விசாரிச்சுட்டான், என்ன போச்சு போச்சுங்கிற அழற வாஸ்தவம், உனக்கு தான் வேற நிறைய வீடு இருக்கே, நிறைய சொத்து இருக்கே, இந்த ஒரு சொத்து போனதுக்கு போய் இவ்வளவு அழனமான்னு கேட்டான். இவர் பதில் சொன்னார், நான் இப்ப சொத்து போனதுக்கு அழவே இல்லை, நான் எதுக்கா தெரியுமா அழுதுட்டு இருக்கேன், ராத்திரி அஞ்சு பேர் வந்து சேர்ந்து கொள்ளையடிச்சான், கொள்ளையடிச்சுட்டு அதை அஞ்சு மூட்டையா கட்டி என் தலையில ஏத்திட்டு ஒத்தொத்தனும் தம் வீட்டுக்கு தான் வரணும்னா, ஒரு திருடம் தெற்க தான் போகணுங்கிறான், ஒரு திருடம் வடக்க தான் போகணுங்கிறான், ஒரு திருடம் மேற்க தான் போகணுங்கிறான், ஒருத்தன் கிழக்க தான் போகணுங்கிறான். எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், எடுத்துட்டு அவனே போயிருந்தான்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், என்னையே தொண்டனாக்கி என்னையே சுமந்துட்டு போச்சோன்னாம்பார். அதை நினைச்சுதான் எனக்கு துக்கம் தாழவே இல்லை. என்னமோ நான் அவன் வச்ச வேலையாளாட்டம் என் தலையிலே வச்சு தூக்கினோட சொன்னானே. இப்ப நாம புலன்களுக்கு நம்ம உடம்புல இடம் கொடுத்துருக்கோம் இல்லையோ, கொடுத்தன இருக்கா அவர்கள்லாம், ஆனா வாடகையே தரமாட்டான், என்னை கெடுக்கிறதுக்கே கொடுத்தன இருக்கான். யாரானு ஒருத்தன் என்ன கெடுக்கணும்னா அவன் என் வீட்டுக்குள்ள நான் சேர்ப்பேனா, அதுவும் வாடகை கொடுக்காத வேற சேர்ப்பேனா, அத்தனை பேரும் எங்கிட்டயே தான் கொடுத்துனிருக்கான், வாடகையும் தரமாட்டான், ஆனா எப்பப்படி என்ன கெடுக்க வேணுமோ கெடுத்து கொண்டு இருப்பார்கள். இதைத்தான் நம்மாழ்வார் ரொம்ப வருத்தத்தோட தெரிவிக்கிறார், உன்னிலாவிய ஐவரால் குமை தீர்ச்சி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகை நலிவானின்ன மண்ணுகின்றான், எண்ணிலா பெருமாயனே இமையோர்கள் ஏத்தும் அண்ணலே அமுதே எம்பெருவானே, உன்னிலாவிய ஐவரால் குமை தீர்ச்சி, எனக்குள்ள நீ அஞ்சு பேரை வச்சிருக்கப்பார், அந்த பாடு தாங்கலே, ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர். அழ்வரே பாடினார், தீர் மருந்தின் நீ ஐந்து நோயொடும் செக்கிலிட்டு திரிக்கு மைவரை, வேர்மருங்குடைத்தாவடைத்து நெகிழ்ப்பான் ஒக்கின்னாய். தீர் மருந்தின்றி, இதுக்கு மருந்தே எனக்கு தெரியல, இந்த அஞ்சு புலன்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அதுகளை என்ன பண்ணா பெசாம இருக்குன்னு தெரியலையே. நீங்க தோல் துருத்தி பாத்திருக்கீளா, இந்த தோல் பைக்குள்ள ஜலத்தை அடைங்கும், அடைச்சிட்டு அதுல எங்கேயான ஒரு குண்டூசியை வச்சு ஒரு ஓட்டை பண்ணுங்க, பண்ணிட்டா அந்த முனையில இருக்கிற மட்டும் தண்ணியா வெளியில போகும், உள்ளுக்குள்ள இருக்கிற மொத்தமே வெளியில போடும் இல்லையோ. அதே போலத்தான் நம்ம ஐம் புலன்களுக்குள்ள ஒன்னே ஒன்னு கட்டுப்போனா கூட போறோம், மத்த எல்லாத்தையும் அது வழியே இழுத்துன்னு போடும். கண்ணு தப்பா உன்னை பார்த்ததுன்னா அதோட நிற்காது, வேணும்னு அதை பத்தியே கேட்க சொல்லும், அதையே தொட சொல்லும், அதையே சாப்பிட சொல்லும், அதையே நுகர சொல்லும். எது ஒன்று தவறான வழியில போடுத்தினாலும் அதுகள் சும்மா இல்லாம மற்ற பேரையும் வா வா அப்படின்னு சேர்த்து அழைச்சிந்தே போடுமா. இதுதான் அழ்வார் சாதித்தார், தீர் மருந்தின் நீ ஐந்து நோயிடும் செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை, வேர் மருங்குடைத்தா வகைத்து நெகிழ்ப்பான் உக்குன்னாய், விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை, மண்ணுள் என்ன பெற்றாலும் செய்யாம அத்து நீயும் விட்டார், பண்ணுளாய் கவிதன்னுளாய் பத்தியுனுளாய் பரமீசனே, வந்தன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்னு சொல்லாயே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் 7-10 முதல் திருவாய்மொழியில், இந்திரியங்கள் படுத்துற பாடு நமக்கு தாங்கலே அப்படின்னு திருவாய்மொழியில பாடிட்டு இருக்கார். விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலனிவை, விண்ணுளார் பெருமான்னா நித்தியசூரிகளுக்கு நாயக்கன் சிவன் நாராயணன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற கருடனை கூட புலன்கள் விடாதுன்னு ஆழ்வார். அவன் எவ்வளவு சந்தவர், கருடன் பண்ற கைங்கரியம் லாஸ்ட் சாதாரண கைங்கரியமா, அப்படி இருக்கிற ஒரு நாள் பகவானை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா, சுமுகன் சுமுகன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு அன்னைக்கு கருடனுக்கு ஆகாரமா போடணும், அதை துரத்தின்னு வரார். இந்த சுமுகனுக்கு திடீர்னு தோணி நேர கண்ணன் இடத்துல போனான், அவன் திருவடிகளில் விழுந்து சரணம், என்ன நீதான் ரட்சித்து கொடுக்கணும்னா சரின்னு ஒத்துனுட்டார். கண்ணனுடைய ஆசனத்தினுடைய காலை கட்டிட்டு படுத்துடுத்து பாம்பு, அப்ப கருடன் துரத்தின்றே வரார், பாம்பே வா உன்னை நான் சாப்பிடணும், இன்னைக்கு என் ஆகார நியமப்படி நீ தான் உணவுன்னார். பாம்பு சொல்லுடுத்து நான் பகவான் இடத்துல சரணாகிதி பண்ணியாச்சு, நீ என்ன ஒன்று சாப்பிட முடியாதுன்னு கொடுத்து. அப்ப கருடன் கேட்டார், கண்ணனே என் உணவை கொடுத்துருன்னார், இல்லை இல்லை நான் சரணம் நான் அபயம் கொடுத்தாச்சு உனக்கு கொடுக்க முடியாதுன்னார். அப்ப கருடன் சொன்னார், எனக்கு அதுக்கு ஜென்ம பகை, என் உணவு அது, நான் பக்ஷி ஜாதி கருடன் அது பாம்பு ஜாதி, நான் சாப்பிட்டு தானே அவன் ஏன் மறுக்கிறேன்னா என்ன வேணா சொல்லு, நான் அதுக்கு சரணம் கொடுத்தாச்சு, எப்போ அபயப்பிரதானம் பண்ணிட்டேனோ இனிமே அது உனக்கு உணவு ஆகாது.
அப்ப குருடன் பேசாம போயிருக்கணும் இல்ல கண்ணனே சொல்லிட்டாருன்னு அவருடைய பசி கோபம் வரை என்ன கேட்க வச்சு தெரியுமா உன்னையும் உன்னுடைய தேவிமார்களையும் என் முதுகலையும் தோளையும் இத்தனை நாளா சுமந்து போறதுக்கு இதுதான் நீ கொடுக்குற பரிசார்னார் பெருமாள் பார்த்தார் ஒன்னையும் விடாது போல் இருக்கு புலன்கள்லாம் ஆக மொத்தத்துல யாரா இருந்தாலும் அதே கேள்வியோ இல்லையோ அப்ப கண்ணன் கருடனை கிட்ட கூட்டார் நான் தான் நீ தானே இப்ப என்ன இத்தனை நாள் தூக்கி போனேன்னு சொன்னேன் இங்க வா என் கட்டவரல முதல்ல தூக்கு பார்ப்போம்னு தலையில வைத்த விழு பிதுங்கி போய் கர்ப்பபங்கமே ஏற்பட்டது அதனால அவர் எல்லாரையும் தூக்கிட்டு இருக்காரா நாம அவரை தூக்கிட்டு இருக்குமா அப்ப சட்டுன்னு ஒரு கோபம் வந்துருத்தோ இல்லையோ